Hi friends, in this video, we will see a recipe for Godhuma. We will see a breakfast recipe for the soup. We will see how to do the video. First, we will add a mixing bowl. We will add 1 cup of Godhuma. We will add 5 cups of Godhuma. We will add 1/4 cup of Arasima. We will add 1 cup of Godhuma. We will add 1 cup of Godhuma. இந்த மாவுக்கு நான் வந்து 3 முட்டையை நான் சேர்த்துக்கறேன் நல்லா mix பண்ணிட்டு நம்ம உடைச்சு வச்ச எக் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இந்த மாவுக்கு நான் வந்து 3 முட்டையை நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து மாவு சேர்த்துக்கறீங்களோ அது பொறுத்து நீங்க சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா உங்களுக்கு பக்குவமா வரும் உங்களுக்கு மாவு இட்லி மாவு பதத்துக்கு நீங்க கரெக்ட்டா mix பண்ணீங்கனா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாம நல்லா mix பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து ரெசிபி வந்து கரெக்ட்டா வரும் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டி இல்லாம mix பண்றோமோ அந்த அளவுக்கு ரெசிபி வந்து நல்லா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வரும் சோ நல்லா mix பண்ணிக்கோங்க கட்டி இல்லாம இதல உங்களால mix பண்ண முடியல நீங்க வந்து ஒரு விஸ்க் வச்சு கூட நல்லா mix பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அரிசி மாவுல தான் நம்ம இது மாதிரி ரெசிபி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுறோம். நீங்க கோதுமை மாவு இருந்தா கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும். டயபெட்டிஸ் இருக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சப்பாத்தி அப்புறம் களி இது மாதிரி தான் நிறைய சாப்பிடுவாங்க. நீங்க இது மாதிரி ஒரு பிரேக்பாஸ்டோ இல்ல ஈவினிங் டைம்லயோ நீங்க வந்து செஞ்சு சாப்பிடலாம். பசிக்கும் போது அப்பப்ப கூட நீங்க வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா ஒரு 10 நிமிஷம் போதுங்க. குயிக்கா நம்ம வந்து செஞ்சிரலாம். பாருங்க கட்டி இல்லாம நல்லா mix பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டி இல்லாம மாவு வந்து mix பண்ணுமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கரெக்ட்டா வரும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சுக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு குக்கிங் oil சேர்த்துக்கலாம் ஒரு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதையும் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி நான் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நான் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதை சேர்த்துக்கறேன் நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்து சேரமோ அந்த அளவுக்கு வந்து ரெசிபி வந்து நல்ல டேஸ்டா இருக்குங்க இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் 2 கேரட் துருவி வச்சிருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கறேன் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது ஆப்ஷனல் தான் நல்லா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நிறைய நேரம் வணங்க வேண்டியது இல்லைங்க ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் வணங்கினா போதும் அவ்வளவுதாங்க நல்லா வணங்கிச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடலாம் இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற மாவுல நம்ம சேர்த்துக்கலாம் நாம இது மாதிரி தாளிச்சி மாவோட ஆட் பண்ணி நம்ம mix பண்ணி செய்யிறதுனால ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதோட நம்ம சட்னியோ இல்ல சாம்பாரோ ஆட் பண்ணி கூட சாப்பிட வேண்டியது இல்ல நம்ம அப்படியே சாப்பிடலாம் ஃபைனலா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப குயிக்கா ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் இல்ல நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்க வந்து சைடு டிஷ் மாதிரி நீங்க வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்பச்சட்டியை நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பக்குலையில நம்ம ஊத்திக்கலாம் அவ்வளவுதாங்க 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும்
லைட்டா மேல வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். இது நான் ஸ்டிக்ன்றதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து மாவு ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எண்ணெய் வந்து லைட்டா மேல வந்து ஊத்தி விட்டுறேன். ஒன் சைடு நல்லா வெந்துச்சு நினைக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நாம அரிசி மாவுல எப்படி செய்யுமோ அதே மாதிரி தான் இருக்குங்க. ஆனா இது ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்ம வந்து கோதுமை மாவுல செய்யறதனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கும். வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்க வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டைம்லயோ இல்ல மார்னிங் டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரெண்டு பக்கமுமே நல்லா குக் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு சொல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை மாவு ரெசிபி குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். எந்த ஒரு சைடிஷ்டும் நமக்கு வந்து தேவையில்லை. நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஹெல்த்தியான கோதுமை ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம குயிக்காக நம்ம வந்து செஞ்சிடலாம். இந்த கோதுமை ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடிஷ்டாகவும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக பாருங்கள். நம்ம வந்து கோதுமை ரெசிபியை வந்து நம்ம செஞ்சிட்டோம். 10 நிமிஷம் போதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்கோ இல்லை ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப குயிக்காகவும் நமக்கு வந்து குக் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.